அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததும் அதில் முஸ்லிம்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஊடகங்களினுடைய செய்திகளும் பல்வேறு விதமான அதிர்ச்சிகளையும் இஸ்லாம் சம்பந்தமாக முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில வெறுப்புணர்வுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் இலங்கை தாக்குதல் சம்பந்தமாக மட்டுமல்ல, இதுபோன்று நடக்கக்கூடிய உலகத்தின் எந்த மூலையில் நடந்தாலும் அதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த தலைப்பு, இந்த பேசுவதற்குண்டான தலைப்பு வைத்திருக்கிறது, ஜிஹாது பேசக்கூடியவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பு. பொதுவாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கவலை இருக்கலாம், ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நற்செயல், மிகச்சிறந்த செயல். அப்படிப்பட்ட ஜிஹாதை யார் பேசுகிறார்களோ அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்பது சரியா என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். உண்மையாகவே ஜிஹாத் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத காரணத்தினால்தான் பல மனநோயாளிகள் இன்றைக்கு முஸ்லீம் என்ற பெயரில் கிறித்துவ தேவாலயங்களிலும் இன்ன பிற வழிபாட்டு தலங்களிலும் குண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு துணிந்தது, அதை செய்வது ஏதோ இறைவனுக்கு செய்யக்கூடிய நற்செயல், அதுதான் ஜிஹாத் என்று புரிந்தது தான் இன்றைக்கு மிக அவலமான ஒரு சூழல். உண்மையான ஜிஹாத் என்றால் என்ன? ஜிஹாத் என்ற வார்த்தை அறப்போர், நன்மைக்காக போரிடுவது. அந்த நன்மைக்காக போரிடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஸ்லாத்தின் இறுதி தூதர். அவர்கள் சொன்னார்கள், அஃதல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். உண்மையான ஜிஹாத், உண்மையான அறப்போர், சிறந்த அறப்போர் எது தெரியுமா? அசத்தியக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை எடுத்து சொல்லி போராடுவதற்கு பேர் சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இலங்கையில் நடந்த தாக்குதல் ஒரு அரசுக்கு எதிரான போராட்டங்களின் மூலமாக நடந்த ஒரு ஜிஹாதா என்றால் நிச்சயமாக கிடையாது. குழந்தைகள், பெண்கள், மத குருமார்கள், அப்பாவிகள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு மத வழிபாட்டு தலத்தில், ஒரு கிறித்துவ தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்ன பிற பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, ஹோட்டல்களிலே குண்டுவெடிப்பு நடக்கிறது. இது இஸ்லாத்திற்கு உட்பட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை எதிர்த்து போர்க்களத்திற்கு வந்து போரை செய்த அந்த கூட்டத்திற்கு மத்தியில் கூட ஒரு போர் நெறிமுறையை கடைபிடித்தார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், போர்க்களத்தில் கூட பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். உலகத்தில் போர்க்களத்தில் கூட எதிரிகள் கத்தியை எடுத்துக்கொண்டு வந்தால் கூட இதுபோன்ற நபர்களை கொல்லக்கூடாது என்று தடை விதித்தார்கள். ஆனால் குழந்தைகளையும் பெரியவர்களையும் மத குருமார்களையும் தேவாலயங்களில் வைத்து கொள்ளுவதற்கு பேர் ஜிஹாத் என்று சொன்னால் இவர்கள் மனநோயாளிகளைத் தவிர இவர் யாராக இருக்க முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், பாபர் மசூதி பிரச்சனை. இந்துத்துவ வெறியர்களால் 450 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் தொழுத பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்காக டிசம்பர் 6 அன்று ஒவ்வொரு வருடமும் முஸ்லீம்கள், இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் பள்ளிவாசலை பாதுகாக்கவில்லை, மீண்டும் கட்டித்தர வேண்டும், நீதிமன்றம் சரியான நீதி வழங்க வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நபிகள் நாயகம் சொன்ன அறவழி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்களே தவிர குண்டுவெடிப்பை நிகழ்த்தவில்லை, நிகழ்த்தக்கூடாது. அது சரியான இஸ்லாமிய பாதையும் கிடையாது. ஆனால் சில பைத்தியக்காரர்கள், சில மனநோயாளிகள், மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடியது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இவர்களால் இழிவு ஏற்படுகிறது என்பதில் சற்றும் குறைவில்லை. இதை சொல்லுவதற்கு உண்மையாகவே வருத்தப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதில் முஸ்லீம்கள் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மீடியாக்கள் மிக வேகமாக ஒரு செய்தியை பரப்புகிறது, கடும் போக்கு முஸ்லீம் பிரச்சாரத்தினால்தான் இது நிகழ்ந்தது, மத அடிப்படைவாதத்தினால்தான் இது போன்றவர்கள் உருவாகுகிறார்கள் என்ற ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை வழக்கம்போல் ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஊடகங்களை பொறுத்தவரை நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், சமீபத்தில் நியூசிலாந்தில்
ஒரு கிறித்துவர் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த 50 மேற்பட்டவரை சட சட சடவென்று துப்பாக்கியால் சுட்டு கொன்றார். அதற்கு மீடியாக்கள் சொன்னதென்ன, கிறித்துவ பயங்கரவாதி பள்ளிவாசலுக்குள் புகுந்து 50 அப்பாவிகளை சுட்டு கொண்டார் என்று சொன்னார்களா? என்ன, கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நபர், ஆயுதம் தரித்த ஒரு நபர் அப்பாவிகளை கொன்றார், பள்ளிவாசலில் தொழுது கொண்டவர்களை கொன்றார். அப்போ அவருக்கு பேர் ஆயுதம் தரித்த நபர், அவருடைய மத அடையாளம் கிடையாது. அதே போன்று ரோஹிங்கியாவில் பல லட்சம் முஸ்லீம்களை கொத்து கொத்தாக புத்த மதத்தினர் கொன்று குவித்தார்கள், புத்த மத குருமார்களை கொன்று குவித்தார்கள். அவர்களுக்கு என்ன சொன்னாங்க, ரோஹிங்கிய முஸ்லீம்கள் படுகொலை, அந்த நாட்டில் உள்ள எதிர்ப்பாளர்கள் கலவரக்காரர்கள் கொலை செய்தார்கள். அவர்களுக்கு பேர் எதிர்ப்பாளர்கள் கலவரக்காரர்கள், புத்த மதத்தை சார்ந்த புத்த பிட்சுகள், புத்த மத குருமார்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தலை. அதே போன்று இந்துத்துவாவினர் குஜராத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மும்பையில் மிகப்பெரிய ரத யாத்திரை என்று சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி, அதே போன்று ஒரு 50 பேர் ரயில் பெட்டியில் திட்டமிட்டு அவர்களுக்குள்ளாயே உள்ள நபர்களால் கொலை செய்யப்பட்டு விட்டு அதை காரணம் காட்டி 3000 முஸ்லீம்களுக்கு மேல் குஜராத்தில் இனப்படுகொலை செய்தார்கள். அதை செய்தவர்களை பஜரங் தல் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்பு வெளிப்படையாக அரசால் அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர்கள், அவர்களுக்கு பேர் என்ன, பஜரங் தல் அமைப்பை சார்ந்த தலைவர் கைது செய்யப்பட்டார். இந்துத்துவ வெறியர் அல்ல, இந்து மத வெறியர் என்றெல்லாம் அடையாளப்படுத்தலை. அதே போன்று சமீபத்தில் கேரளாவில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது, ஆர்எஸ்எஸ்னுடைய சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தான் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு பேர் என்ன, ஆர்எஸ்எஸ் தொண்டர்களால் குண்டுவெடிப்பு நிகழ்பட்டது. அப்போ அவர்கள் தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ் வெறியர்கள் இல்லை ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லை இந்து அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் பேர் வர்றது கிடையாது. ஆனால் முஸ்லீம்களில் சில மனநோயாளிகள் இஸ்லாத்திற்கு எதிராக, நபிகள் நாயகத்தின் கருத்துக்கு எதிராக இது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தன செயலை செய்தால், அதை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் எதிர்த்தால், ஒட்டுமொத்த முஸ்லீம் அமைப்புகளும் கடுமையாக எதிர்த்தால், அப்பொழுதும் இந்த மீடியாக்கள் ஊடகங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன தெரியுமா, இஸ்லாமிய மத அடிப்படைவாத பிரிவினர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்கள் சம்பந்தப்படுத்துவார்கள், கொச்சைப்படுத்துவார்கள். அப்போ இது தொடர்ந்து நிகழ்வதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் அன்பை போதிக்கிறது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அன்பு, கட்டுப்படுதல் என்ற மிகச்சிறந்த வார்த்தை தான் என்பதை மக்களுக்கு இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற நிகழ்வுகளை காரணம் காட்டி கொச்சைப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் நான் கடந்து இதற்கு முன்னால் சொன்ன எல்லா மதத்திலுமே இப்படிப்பட்ட மத அடிப்படைவாதம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மனநோயாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் மத அடிப்படைவாதிகள் அல்ல. மத அடிப்படைவாதிகள்னா யார், அந்த மதத்தின் வேதங்களை, அந்த மதத்தில் சொல்லப்பட்ட நற்கருத்துக்களை உறுதியாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் மத அடிப்படைவாதிகள். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒமன் அஹியாஹ ஃபக அன்னமா அஹியன் நாச ஜமியா, ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒருவன் வாழ வைத்து விட்டால் ஒட்டுமொத்த உலக மனிதர்களை வாழ வைத்ததற்கு சமம் என்று திருக்குறான் சொல்கிறது. ஒரு அப்பாவியை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதர்களை கொலை செய்தது சமம் என்று சொல்கிறது. அப்போ ஒருவனை வாழ வைப்பதற்கு முயற்சி செய்வதும், அப்பாவிகளை கொலை செய்யாமல் நல்லவர்களை பாதுகாப்பதும் தான் மத அடிப்படைவாதம். அதுதான் திருக்குறான் சொல்லக்கூடியது, அதுதான் நபிகள் நாயகம் வலியுறுத்தியது. ஆனால் இவர்கள் மத அடிப்படைவாதிகளா, அப்பாவிகளை கொல்லுவது உடன்பாடான செயலா இஸ்லாத்திற்கு, கிடையாது. அப்போ இஸ்லாத்தோடு இவர்களை சம்பந்தப்படுத்துவது என்பது ஊடகத்தின் மிக கேடுகட்ட செயல் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, தீவிரவாதத்திற்கு என்று மதமே கிடையாது. எல்லா மதத்திலுமே சில மனநோயாளிகள் இந்த மதத்தை பயன்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு மதத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களை ஆதரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் செருப்பால் அடிக்க வேண்டும் அந்தந்த சமூக மக்கள். மதத்தின் பெயரால் யாரெல்லாம் தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறார்களோ, மதத்தின் பெயரால் யார் கலவரத்தை ஏற்படுத்துகிறார்களோ, மதத்தின் பெயரால் யார் ஒருவர் பிரிவுகளை இணைந்திருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு மத்தியில் உண்டாக்குகிறார்களோ, இவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும், மிக கடுமையான முறையில் இவர்களை தண்டிக்க வேண்டும். இந்தியாவிலும் தமிழகத்திலும் கூட ஒரு சில மனநோயாளிகள் மற்ற மதங்களில் இருப்பது போன்று இஸ்லாமிய மார்க்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சில நபர்கள் ஜிஹாதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஒன்று முஸ்லீம் சமூகம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இவர்களை செருப்பால் அடித்து காவல்துறையில் காட்டி கொடுக்க வேண்டும், தவறே கிடையாது. இந்த மாதிரி நபர்களை ஒன்று திருத்த வேண்டும், அல்லது இந்த ஜிஹாது பேசக்கூடியவர்களை காவல்துறையில் காட்டி கொடுப்பதுதான் இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான நற்செயல்.
இல்லைனா இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் யாராவது போய் எங்கேயாச்சும் குண்டு வச்சா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும், இஸ்லாத்தை தண்ணிலை விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம், நமக்கு மட்டும்தான் சிரமம், நம்மை மட்டும்தான் ஊடகம் ஒட்டுமொத்தமாக குற்றவாளியாக சித்தரிக்கும். உலகத்தில் எந்த சமூகம் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டாலும் அவருடைய மத அடையாளத்தை சொல்லுவதில்லை. முஸ்லீம்களை மட்டும் மத அடையாளத்தை சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய செயல் உலகம் முழுக்க உள்ள மீடியாக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. அப்பாவி இந்துக்கள், அப்பாவி கிறிஸ்துவர்கள் பார்க்கும் பொழுது ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் தீவிரவாத செயலில் செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோட்டத்தை, ஒரு பிம்பத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை முறையடிக்க வேண்டுமென்றால் இஸ்லாம் அமைதியான மார்க்கம், இஸ்லாம் சகிப்புத்தன்மையுள்ள மார்க்கம். நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது கூட அந்த மக்கள், குறிப்பாக யூத மக்கள் சிறுபான்மையாக இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்த மார்க்கம். அப்படிப்பட்ட அன்பு மார்க்கத்தை நாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது போன்ற மனநோயாளிகள் இஸ்லாத்தில் பெயரால் இருந்தாலும், அது இந்தியாவில் தமிழகத்தில் எங்கிருந்தாலும் இவர்களை காட்டி கொடுக்க வேலையை தைரியமாக செய்ய வேண்டும். இதை சொல்லும் பொழுது முஸ்லீம் அமைப்புகள் ஏதாவது ஒன்று கூட எங்களை தவறாக விமர்சிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்ற எங்கள் அமைப்பு திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் பின்பற்றுமே தவிர முஸ்லீம்கள் என்று போர்வையில் இருக்கக்கூடிய மனோ இச்சைவாதிகளை, தவறாக இஸ்லாத்தின் பெயரால் தவறான காரியங்களை, வன்முறைகளை யாராவது செய்தால் அவர்களை கடுமையாக எதிர்ப்போம். அதற்காக என்ன விலையை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், தகப்பனை இழந்தவர்கள் என்ற அப்பாவிகள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அந்த குடும்பத்தில் இழந்தவர்களுக்காக, அவர்கள் யாரை இழந்தார்களோ, வருத்தப்படுகிறார்களோ, கவலைப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் மன அமைதியை தர வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை சூழலை தர வேண்டும். அதே போன்று இதுமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதுபோன்று தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் சார்பாக இன்னொரு அறிவிப்பு செய்கிறோம். தமிழகத்திலோ இந்தியாவிலோ இது போன்ற மனநோயாளிகள் முஸ்லீம்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அவர்களை நாங்கள் அரசிற்கு எடுத்து சொல்லுவோம், அவர்களை கைது செய்வதற்கு வலியுறுத்துவோம். அது மட்டுமல்ல, இது போன்ற மனநோயாளிகளால் எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளான இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், ஏன் கடவுளே இல்லை என்று மறுப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற ஆபத்துக்கள் வருமேயானால் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது நாங்கள் அவர்களை காப்பாற்றுவோம். ஏனென்றால் இஸ்லாம் என்பது பிற உயிர்களை நேசிக்க சொல்லக்கூடிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம் யார் தெரியுமா, அல் முஸ்லீம் மன் சலீம முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம் யார் என்றால் பிறருக்கு தன்னுடைய நாவாலேயோ தன்னுடைய கரத்தாலேயோ தீங்கிழைக்க மாட்டான். தன் நாவாலும் கரத்தாலும் தீங்கிழைக்காத ஒரு முஸ்லீமாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் சொன்னால், இவர்கள் நபிகள் நாயகத்தின் பெயரை சொல்லி, அல்லாஹின் பெயரை சொல்லி அப்பாவிகளை கொள்ளுகிறார்கள் என்றால் இவர்கள் முஸ்லீம்களே கிடையாது, முஸ்லீம் என்று சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். ஆக இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை இஸ்லாமிய சமூகமும் புறக்கணித்திருக்கிறோம். இனியும் இது போன்றவர்கள் இருந்தால் கண்டிப்பாக புறக்கணிப்போம் என்பதை எங்களுடைய இந்து கிறித்துவ தொப்புள்குடி உறவுகளுக்கு சொல்லிக்கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். இங்கு நியூசிலாந்தில் கிறித்துவர்களாக பெயரை வைத்துக்கொண்டு பள்ளிவாசலில் துப்பாக்கி சூடு நடத்தினாலும் சரி, அல்லது இங்கு இருக்கக்கூடிய இலங்கையில் முஸ்லீம்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு கிறித்துவர்கள் குண்டுவெடிப்பு நிகழ்த்தினாலும் சரி, முஸ்லீம்கள் குண்டுவெடிப்பு நிகழ்த்தினாலும் சரி, அல்லது ரோஹிங்கியாவில் புத்த மதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் முஸ்லீம்களை கொலை செய்தாலும் சரி, அல்லது இந்துத்வா என்ற பெயரை சொல்லி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாலும் சரி, இப்படி யார் எந்த காரியத்தை செய்தாலும் அதனால் நமக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படாது. இந்த எதிரிகளை, இந்த மனநோயாளிகளை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்து கிறித்துவ முஸ்லீம் சகோதரர்கள் ஒற்றுமை நிகழும், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனநோயாளிகளுக்கு அதுதான் நாம் தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளினின் பண்பு என்பதை கூறி எங்களுடைய பதிவை, எங்களுடைய ஜமாத்தினுடைய கருத்தை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய வழிமுறையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய அத்துணை சகோதரர்களும் பிற மக்களுக்கு இதை பகிர வேண்டும், இந்த நற்செய்தி போய் சேர வேண்டும், நமக்கு மத்தியிலே மத நல்லிணக்கம் திகழ வேண்டும் என்பதை கூறி நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வாஹிரதவான் அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.